ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 53rd டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வெடிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல என்னோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம் வாங்க. வெயிட் பார்த்தாச்சா, ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் குறையும், கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி டயட்டில் ஐயோ டெய்லி டயட் ஃபுட் எடுக்கணுமே அப்படின்னு சளிப்பு வரதான் செய்யும். பட் சளிக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு வெறி கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு வாங்க நம்ம விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் மணி 8:00 ஆகுது. காலையில் டிஃபன் அங்கே இருக்குது, கிர்னி பழம் தான் எடுக்கிறேன். ஸோ நிதிஷ்க்கு இதுக்குள்ளே நட்ஸ் போட்டு கொஞ்சம் மேல ஒண்ணி நாட்டு சக்கரை போட்டு லைட்டா நாட்டு சக்கரை போட்டு அவனுக்கு கொடுத்துருவேன். நான் வந்து இதை அப்படியே எடுத்துக்குவேன். இது சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேல இன்னொரு தடவை என்ன பண்ணணும்னா உளுந்தங்கஞ்சி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து நானும் நிதிஷும் ஷேர் பண்ணிக்குவோம். இது எனக்கு எப்பயும் போல இதுக்குள்ள கொஞ்சம் வேர்க்கல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். காலையில சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மார்னிங் டிஃபனாக இருக்கிறது கிர்னி பழமும் நட்ஸும் தான். காலையில் மணி 10:00 ஆகுது. நான் எடுக்கிறது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சொல்லலாம். காலையில் கிர்னி பழம் தான் எடுத்தேன், அதனால் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி எடுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 150 ml இருக்க மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிதிஷ்க்கு 200 ml எடுத்துருக்கான், கொஞ்சம் கட்டியாக அவன் எடுத்துக்கிறான். ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்கிறது உளுந்தங்கஞ்சி தான். நான் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். நிதிஷ்க்கு மட்டும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்ப்பேன், இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்குவேன். உளுந்தங்கஞ்சி அரைக்கிறது எப்படின்ட்டு ஏற்கனவே நான் இந்த விளாக்லேயே போட்டிருக்கேன். 50 டேஸ் விளாக்ல கஞ்சி காய்ச்சறதும் போட்டிருக்கு. மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:00 ஆகுது. சாதம் வந்து 100 கிராமுக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு 120 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து குழம்பு வந்து வெண்பூசணி, சக்கரை பூசணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கட்டியாக கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். அது 100 கிராம் எடுத்திருக்கேன். பாவக்காய் பொரியல் 50 கிராம் எடுத்திருக்கேன். சேம் நித்திஷும் அதே தான். நித்திஷ்க்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால 12:30 எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு உட்காருவான். எல்லோரும் சேர்ந்து தான் அப்படி சாப்பிட்றது. ஒரு சில சமயம் காய்கள் மட்டும் எடுத்து சாப்பிடுவேன், ஒரு சில சமயம் வந்து ரைஸ் எடுத்துக்குவேன். ஏன்னா காலையில் வந்து நான் வெறுமனே ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது மத்தியானத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்குவேன். அப்புறம் ராத்திரிக்கு திரும்பி பழங்கள் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இல்லைன்னா காலையில் வந்து நம்ம காப்ஸ், அதாவது ஒயிட் ரைஸ் சம்மந்தமாக தோசை இட்லியோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மத்தியானத்துக்கு திரும்ப நான் ஒயிட் ரைஸ் எடுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து நான் வந்து காப்ஸ், இந்த ரீஃபைண்டு காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைஸு கோதுமை அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து 3 வேளையில் ஒரே 1 வேளை தான் எடுத்துக்குவேன். ஸோ காப்ஸ் அப்படின்றது 3 விதமாக இருக்குன்னு எனக்கே சொல்லியிருக்கேன். அரிசி சார்ந்த இந்த ரிஃபைண்டு காப்ஸ் அப்படின்னு இருக்குது, சிம்பிள் காப்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் காப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பழங்கள் காய்கறிகள் எடுக்கும்போது அதில் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஃபைபர் வித்து காப்ஸ். அது நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸோ டால்ஸோ, டால்ஸுமே அளவு தான், பருப்பு வகைகளும் அளவாக தான் எடுக்கணும். ரொம்ப அளவாக எடுக்க வேண்டியது கோதுமை, இந்த ஒயிட் ரைஸ், இதெல்லாம் ரொம்ப அளவாக எடுத்துக்கோங்க. எதுவுமே அது மாதிரி வெஞ்சனம் மட்டும் காய்கள் மட்டும் எடுக்கும்போது எவ்வளோ வேணால் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அதுவுமே அளவு தான் பார்த்து எடுக்கணும், அதுவும் அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. 8th வீக்கோட 4th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4th டே அப்படின்னா லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்றது, பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கும் ஒரே ஒரு ரெமடி சொல்லுங்கக்கா. அந்த ஒன்றை குடிச்சு நீ சரியாயிடணும். இர்ரெகுலர் பீரியடுக்கு வந்து அது மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிச்சு நீ சரியாயிடணும். ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே இர்ரெகுலர் பீரியட் ட்ரிங்க் போட்டிருப்பேன், என்னன்னா அவங்களுக்கு சரியாக வரலை, அந்த திணைப்பையிலேருந்து கழிவுகள் வெளியே வரலை அப்படின்றப்ப அந்த ட்ரிங்க் குடிச்சு நீ உடனே வெளியே வந்துடும். இப்போ நம்மளுக்கு கருமுட்டையே உருவாகிறதுல பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் எப்படி நம்மளுக்கு கழிவுகள் மாதம் மாதம் வெளியே வரும்? ஸோ முதல்ல நம்மளோட உற்பத்தி, கருமுட்டை உற்பத்தி அதிகரிக்கணும். அதுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்றது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றதான். நல்லா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வர தப்பான மீனிங்காக போயிடும். ஹெல்த்தியாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். அமிர்தமே இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடணும். அமிர்தமாக அளவுக்கு மீறினா விஷம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் அதை நம்ம மறந்துட்டோம். ஒன்று சத்து, இதில் சத்து ஜாஸ்தி அப்படின்னா அதையே டெய்லி எடுத்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னா சாப்பிட்றதே கிடையாது. ஒரு சிலர்லாம் முக்காவாசி பொருட்களை இதை சாப்பிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு வழி கிடையாது. உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் எப்பயும் போல் சுறுசுறுப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சத்தான ஐட்டங்கள் அளவாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் எந்த விதமான உடற்பயிற்சி இருந்தாலும் டெய்லி ஒரு 1 ஹவர் செஞ்சு தான் ஆகணும். நான் வேலைக்கு போகிறேன், வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்குது, குழந்தை இருக்குது, என்னால் எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்ய முடியாது அப்படின்னே சொல்கிறீங்க. டயட்டில் டயட்டுன்னு கிடையாது, பொதுவாகவே ஒல்லியாக இருந்தால் கூட ஒரு 40 வயசுல 35 வயசுக்கு மேலே இப்போ சில பேருக்கு பிபி, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. என்னென்ன எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லை, ஆனால் சாப்பாடு மட்டும் நம்ம 3 வேளையும் சமைச்ச சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா வியாதியும் வரதான் செய்யும். ஸோ மெயினாக உடல் உழைப்பு அப்படின்றது டெய்லி 1 ஹவருக்கு இருக்க தான் வேணும், அதை மறந்துடாதீங்க. முடிஞ்சா சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கிருங்க. நான் நிதிஷ்க்கெலாம் மெயினாக அதை பழக்கிறது என்னென்னா என்னோட உடம்புவாக தான் நிதிஷோட உடம்புவாக, எங்களுக்கெல்லாம் உடம்பு வைக்கா தான் செய்யும். ஸோ அதனால் அதை முன்னாடியே நம்ம பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எப்படி உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கலாம் நம்ம வந்து. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க அளவாக சாப்பாடாக சாப்பிடணும், கண்ட சாப்பாடாக சாப்பிடாமல் இருக்கணும். அது மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டு நிறையா எடுத்துகிட்டு
ரைஸ் ஐட்டமும் நிறைய எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் போட தான் செய்யும். இப்போ என்னோட வெயிட் லாஸே பார்த்தீங்கன்னா பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க ஒன்று மூலியமாக ஒரே ஒரு விஷயத்து மூலியமாக மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாங்க, அப்போனா தான் நம்மளோட பிரச்சனைகள் சரியாகும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க இன்றைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கோங்க, வார்ம் அப் 5-10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் வந்து ஒரு டைம் பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். இந்த வாரத்துக்கு வந்து நம்ம 45 கவுண்டிங்கும் 45 செகண்டும் பண்ணுறோம், 3 செட் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் ப்ளஸ் மோர் ஸ்குவாட், ரெண்டும் சேர்ந்து 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இது 12 அது 12, கேப் விடாமல் பண்ணுங்கள். அதே மாதிரி கவுண்டிங் அப்படின்றது 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கேப் விட்டுக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் லங் வித் தம்பிள்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க, டெய்லி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சைடு ஃபேக்ட் குறையிறது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம தொடை குறையிறது ரொம்ப வந்து லங்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்காகவே இருக்குது. ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட்லிஃப் வித் தம்பிள்ஸ். இதுவுமே கவுண்டிங் வந்து 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ் வித் தம்பிள்ஸ், 20, 18, 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். பர்பீஸ்லாம் ஃபஸ்ட்டு செய்யும்போது பயங்கரமாக மூச்சு வாங்கும், அதுவும் குதிக்கும் போது ரொம்ப மூச்சு வாங்கும். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வெயிட் லாஸும் சரி ஃபேட் லாஸும் சரி செம ரிசல்ட் கிடைக்கும். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைட்ரண்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தெரியுங்க, ஆனால் செய்யும்போது தொட செம பெயினாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பட்டுக்கு மேலே இருக்க அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேண்ட்டெல்லாம் போட்டால் ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு டாங்கி ஹிக்கும் ஃபயர் ஹைட்ரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செவன்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைம்பர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். இதுவும் தொடைகளுக்கும் சரி நம்ம ஆர்ம்ஸும் சரி அப்டமனும் சரி செம ரிசல்ட் கிடைக்கும். இதோட கவுண்டிங் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எயித் எக்ஸசைஸ் வெயிட்டர் சிட்டர் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். நான் சொல்கிற 10 எக்ஸசைஸுமே ரொம்ப முக்கியம், இது முக்கியமாக அது முக்கியமாக அப்படின்றது கிடையாது. மொத்த நம்ம அப்டமன் கோர் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் சரி அதே நேரத்தில் நம்ம அப்டமன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கும் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் தான் வெயிட்டட் சிட்டப். மேர்வயிறுலேருந்து கீழ்வயிறு வரைக்கும் நல்லா குறையும், ரஷ்யன் ட்விஸ்ட்டும் அதே மாதிரி தான். நைன்த் எக்ஸசைஸ் சிட்டப் நீ ஹக். இந்த எக்ஸசைஸுமே கவுண்டிங் வந்து 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ரெண்டு எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரே எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூவாக நல்லா பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டென்த் எக்ஸசைஸ் பிரிட்ஜ் ப்ளஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். பிரிட்ஜு 12 பண்ணிவிட்டு ப்ளஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 12 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரிட்ஜு வந்து 24 பண்ணிவிட்டு பைசைக்கிள் கிரன்ச்சஸும் 24 பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குமே கேப்பே இல்லாமல் கண்டினியூவாக 24 பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கடைசியாக எப்பயும் போல் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. அந்த நாளையும் கண்டினியூவாக பண்ணணும், பிரேக் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டும், ரெண்டாவது செட்டில் 45 செகண்டும், மூணாவது செட்டில் 30 செகண்டுக்கும் பண்ணுங்கள். மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. 5-10 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் மினிமம் வாரத்தில் ஒரு 4 நாளாக அதை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். வீட்டில் ஸ்கிப்பிங் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாகவும் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் 50, 100 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஸ்கிப்பிங் பண்ணும்போது செஸ்ட் பெயினாக இருந்தால் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஸ்கிப்பிங்லாம் பண்ணாதீங்க. யூரினரி பிளாடர் வீக்காக இருக்குது, யூரின் லீக் ஆகுது அப்படின்றவங்களும் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அதுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணி அதை சரியாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப்பிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வேர்க்கடலை தான் எடுக்கிறேன். மணி 7 ஆகுது, நைட்டு டிஃபனாக நான் எடுக்கிறது சப்பாத்தி தான் ஒன்று எடுத்துக்கிறேன், 50 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் குருமா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், வெஜிடபிள் குருமா தான், உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் போட்டு அது ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு டிஃபன் அப்படின்றது இதுதான், கரெக்டாக 7 மணிக்கு எடுக்கிறேன். மணி இப்போ 9 ஆகுது, ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். நாங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் போல் கரிஞ்சிருக்க ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கும் நிதிஷ் ஹோம் மாட்டுறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.